வழக்கறிஞர் ஐயா அவர்கள், அவர்களுக்கு அவர்களை கௌரவிக்க தேஜஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக நண்பர் கீழாம்பூர் அவர்களை அவர்களுக்கு சால்வை அணிவிக்க அழைக்கின்றோம். யான நூல் தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல், ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞானப்பூசை. அருள்நலம் சார்ந்த பெரியோர்களே, ஒளி அறம், தேஜஸ் ஃபவுண்டேஷன், மகாகவி பாரதியை சுப்பிரமணிய பாரதி என்கிற ஒருவர் சந்திக்கிறார். அவரை கவிதை எழுதுவார் என்று மகாகவி பாரதிக்கு ஒருவர் அறிமுகப்படுத்துகிறார். அவர் பேரும் சுப்பிரமணிய பாரதி. ஒரு திருமண வீட்டில் சந்திக்கிறார்கள். அப்போது விடியற் காலையில் பாரதி, மகாகவி பாரதி எழுந்து கொண்டு, உமக்கு கவிதை எழுத வரும் என்று சொன்னார்களே, ஒரு கவிதை எழுதி காட்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்படி குறித்த உடனே ஒரு கவிதை எழுதி காட்டுகிறார் சுப்பிரமணிய பாரதி என்கிறவர். அதையெல்லாம் படித்துவிட்டு, மிகச் சிறப்பாக கவிதை எழுத வருகிறது, இன்னும் சிறப்பாக செய்யுங்கள் என்று வாழ்த்துகிறார் மகாகவி. உடனே அவர் சொல்லுகிறார், இன்னும் நான் சிறப்பாக எழுத வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் ஏதாவது யோசனை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். இது எங்கே இருக்குன்னா, சுத்தானந்த பாரதியார் எழுதின பாரதியார் வரலாற்றில் சுத்தானந்த பாரதி சொல்கிறார் இது. அப்போது மகாகவி பாரதி சொல்லுகிறார், அவர் தேஜஸ் என்கிற சொல்லோடு அந்த கவிதை எழுதி காண்பித்தார். ஆகவே மகாகவி பாரதி சொன்னார், இன்னும் தமிழில் நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டுமானால் தாயுமானவரையும் கல்லாடத்தையும் படியுங்கள் என்று சுப்பிரமணிய பாரதிக்கு மகாகவி பாரதி சொல்லுகிறார். ஏன் சொன்னார் என்றால், தேஜஸ் என்ற சொல்லை முதன் முதலில் தேசு என்ற சொல்லாக மாற்றியவர் தாயுமான சுவாமிகள். ஆகவே தேசு என்று, ஆகவே தேஜஸ் என்ற ஒளி பொருந்திய ஒளி மிக்கதான என்கிற அந்த பொருள் தரக்கூடிய சொல், அதை இந்த அமைப்பு தன்னுடைய பெயராக வைத்திருக்கிறது. அந்த பெயரில் மிகச் சிறப்பாக இறை கோட்பாட்டினையும் வாழ்வியல் முறைகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற பொருட்டாக கருத்தரங்குகளையும் மாநாடுகளையும் நடத்தி வருகிறார்கள். அந்த பெருந்தகைகளுக்கு என் பணிவான வணக்கத்தை சொல்லி, ஆசியுரை வழங்கிய அடிகள் மிகச் சிறப்பாக ஒரு குறிப்பு நமக்கு வழங்கினார். ஆணையிடுவதை காட்டிலும் பொறுப்பு வாய்ந்தவர்களாகவும் பணிதல் மிக்கவர்களாகவும் ஒருவர் இருந்தால் அவர்கள்தான் தலைமை தாங்குவதற்கு தகுதியுடையவர்கள் என்கிற குறிப்போடு தன்னுடைய ஆசியுரையை, வாழ்த்துரையை வணங்கினார்கள். இராமாயணம் தொடங்கிய, அல்லது இராமாயணம் உலக மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக தொடங்கிய அந்த சிந்தனையே அந்த கருத்தில் தான் தொடங்கியது. வால்மீகி என்பது இயற்பெயர் அல்ல. வால்மீகி என்றால் புற்றிலிருந்து வெளியே வந்தவர் என்று பொருள். புற்றிலிருந்து வெளியே வந்தவுடனே ஒரு கொள்ளையராக இருந்த ஒருவர் தவத்தின் வலிமை காரணமாக எந்த அளவிற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு வெளியே வந்தார் என்பதை இது காட்டுகிறது. வெளியே வந்தவுடனே அவர் 16க்கும் மேற்பட்ட உயர்ந்த குணங்களை, பண்பு நலன்கள் வாய்ந்தவர் யார் என்ற வினாவினை எல்லோரிடமும் கேட்கிறார். சுவாமி விவேகானந்தர் யாரை பார்த்தாலும் கடவுளை கண்டதுண்டா என்று கேட்டபோது, அவருடைய பெரியப்பா வகையிலோ மாமா வகையிலோ சார்ந்த ஒருவர் தான், பலருக்கும் இது தெரியவில்லை என்ற உடனே உனக்கு ஒருவரை நான் காட்டப்போகிறேன் என்று அவரை அழைத்து கொண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்தில் அழைத்து செல்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்திலும் இதே வினாவை விவேகானந்தர் கேட்கிறார். ஆம், கடவுளை கண்டதுண்டு, உனக்கும் காட்டவல்லேன் என்று சொல்லிதான் அவருடைய தலை மீது கைவித்தார் என்று வரலாற்றில் நான் படித்திருக்கிறேன். அதுபோல யாரிடத்தில் பார்த்தாலும் உயர்ந்த மனிதன், நீண்ட கைகளை உடையவன், மிக அகன்ற தோள்களை உடையவன், தாய் தந்தையருக்கு பணிகின்றவன்,
உலக அறத்தையெல்லாம் தன் வாழ்க்கையில் மேற்கொண்டவன், இப்படி 16 குணங்களுக்கு மேல் சொல்லி இத்தகைய ஒருவனை கண்டதுண்டா என்று அந்த வால்மீகி கேட்கிறார். யாரும் விடை சொல்லாத போது முதன் முதலில் அவருக்கு சொன்னவர்தான் நாரதர். நேரத்துக்கு பேராசிரியர் முனைவர் சுப்பிரமணிய ஐயா கூட தன்னுடைய உரையில் இதை அப்படி மேல் காட்டினார். அப்படி ஒருவரை நான் பார்த்தொன்று அவர் அயோத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அதை காட்ட பிறகுதான் வால்மீகி அயோத்திக்கு வருகிறார். அதனால்தான் வால்மீகி ராமாயணம் முதன்மை என்பதை பேரறிஞர்கள் ஒத்துக்கொள்வதில்லை, அதை நாரத ராமாயணம் என்று குறிப்பிடுவார்கள். நாரதரே வால்மீகிக்கு சொல்லிதானே தெரியும், ஆனால் வால்மீகியும் சொல்லலை, வால்மீகி தானாகவா சொன்னார்? இல்லை, ராமன் சீதை அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக லவகுச இரண்டு பேரையும் அமர வைத்து லவகுச வாயிலாக அந்த இரண்டு அடிகளை இருக்கக்கூடிய ராமாயணத்தை அவர்கள் கதாகாலட்சேபமாக சொல்ல ராமனும் சீதையும் இருந்து கேட்கிறார்கள் என்பதுதான் அந்த ராமாயணம், வால்மீகி ராமாயணம் அதுதான். அவர்கள் சொல்ல இவர்கள் கேட்ட அந்த ராமாயணம் என்பதனால் வால்மீகி சொல்லல, வால்மீகி இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகள் சொல்வதுதான் மக்கள் கேட்கிறார்கள், ராமனும் சீதையும் கேட்டார்கள் என்பது வால்மீகி ராமாயணத்தினுடைய முன்னிலை. இது எல்லாம் நிகழுமா என்றால் இன்னும் பல பேருக்கு பாரதியாரே சில இடங்களில் தடுமாறுகிறார். இவையெல்லாம் கதைகள், இவற்றில் உள்ள கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறார். ஆனால் உண்மை அதுதானா என்றால் இல்லை. ராமாயணம் மகாபாரதம் இவைகள் நிகழ்ந்த வரலாறுகள், நிகழ்ந்த வரலாறுகள், உண்மை மனிதர்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலம் என்பது மிக பழையது, அப்படி சொல்லக்கூடாது, மிக உயர்ந்த காலம். கிருதயுகம் எழுகமாதோ, கலியுகம் போய் கிருதயுகம் எழுகமாதோ என்கிறான் மகாகவி பாரதி. காலங்களில் பகல் என்கிறோம், விடியற் பொழுது என்கிறோம், நண்பகல் என்கிறோம், மாலை என்கிறோம், இரவு என்கிறோம். ஆனால் இவைகள் ஒரே தன்மையில் இருக்கின்றனவா? இல்லையே. விடியற் காலை என்பதற்கு ஒரு தனி தன்மைகள் உண்டு. அந்த விடியற்பொழுதில் இவையெல்லாம் செய்யலாம் என்று முன்னோர்கள் நமக்கு அறிவியல் வழியாக கற்றுக் கொடுக்கிறார்கள். பகல் பொழுதுக்கு இந்த தன்மைகள் உண்டு. இன்னும் சங்க காலத்தை, சங்க இலக்கியத்தையே எடுத்துக்கொண்டீர்களானால், நான் சட்டம் படித்தவன் என்கிறால் சொல்லுகிறேன், குறிப்பிட்ட ஒரு 5 மரத்தின் கீழ் இருந்து மட்டும்தான் நீதி வழங்கப்படும். அந்த நீதியும் 10-11 மணிக்குள்ளாக வழங்கி முடித்து விட வேண்டும். 11 மணிக்கு மேல் நீதி சொல்லக்கூடாது, நீதிமன்றம் கிடையாது. சங்க இலக்கியத்தில் இவையெல்லாம் பதிந்திருக்கின்றன. வெள்ளாடை உடுத்தி கொண்டுதான் வந்து நீதி சொல்ல வேண்டும். இந்த மாதிரியான தமிழ் இலக்கிய சங்க இலக்கியங்களில் நிறைய கருத்துகள் சட்டம் நீதி தொடர்பாக இருக்கின்றன. அதுபோல காலத்திற்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அதுபோல இவையெல்லாம் சிறு பொழுதுகள். பிறகு அதன் நாள் என்கிறோம், 7 நாட்கள் கொண்ட கிழமை என்கிறோம், 30 நாட்கள் கொண்ட திங்கள் என்கிறோம், 12 திங்கள் கொண்ட ஆண்டு என்கிறோம். இவையெல்லாம் தமிழ் சொற்கள். அதுபோல ஊழி என்ற ஒரு சொல் தமிழில் இருக்கிறது. ஊழிதொரும் ஊழிதொரும் நாள் ஊழி, இது சங்கப்பணுவல்களில் பரிபாடலில் குறிப்பாக ஊழிதொரும் ஊழிதொரும். அதையே திருமுறைகளும் 4000 திவ்ய பிரபந்தத்திலும் ஊழி என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் நம்மளுக்கு அறிமுகமான யுகம். யுகம் வட சொல், ஊழி என்பது தமிழ் சொல். 4 ஊழிகள், அந்த 4 ஊழிகளில் முதல் ஊழிதான் கிருதயுகம் என்று சொல்லக்கூடிய முதல் ஊழி. இந்த கிருத யுகத்தில் அறம் என்பது 4 கால்களில் நிற்கிறது என்று அவருடைய தன்மையை முன்னோர்கள் போற்றினார்கள். 4 கால்களில் நிற்கிறது. அதுக்கு என்ன பொருள் என்றால், மனிதர் இருப்பான், விலங்குகள் இருக்கும், பறவைகள் இருக்கும், புழு பூச்சி அத்தனையும் இருக்கும். ஆனால் எந்த ஒன்றும் இன்னொன்றை அடிமைப்படுத்தாது, எந்த ஒன்றும் இன்னொன்றை துன்புறுத்தாது. இயல்பாக அந்தந்த காலம் வருகிற போது விதியின் பயமாக அவைகள் கழியும், பிறகு மீண்டும் பிறக்கும். இதுதான் கிருதயுகம். அதுதான் கிருதயுகம் எழுதமாதோ என்றான் பாரதி. இது முதல் ஊழி. அடுத்த ஊழி 3 கால்களில் அறம் நின்றது என்று பேசப்பட்ட திரேதாயுகம். இந்த திரேதாயுகத்தில் நடந்த வரலாறு தான் ராமாயணம். ராமாயணம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டரசன் கோட்டையில் இதை நான் பேச தினமணி அதை பதிவு செய்ய முதன் முதல்ல சென்னைக்கு வந்து இறங்கணுன்னு திருப்பூர் கிருஷ்ணன் தான் கூப்பிட்டார்.
என்ன அப்படியே பாதையில் வந்துட்டீங்க போல இருக்குது அப்படின்னார். எந்த பாதைன்னு? ராமன் பாதைன்னு. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா நான் அன்றைக்கு தான் நாட்டரசங்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்து இறங்குகிறேன். அது தினமணி இதழில் வந்தது என்று எனக்கு தெரியாது, நாள் இதழில் வந்தது. முதன் முதல்ல அவர் தான் என்னை அழைத்தார், இப்படி ஒன்று வந்திருக்கிறது என்றார். நேற்றைக்கு இரவு தானே நான் பேசினேன் என்று குறிப்பிட்டேன். அதாவது ராம அயனம் இரண்டு சொற்கள். அயனம் என்ற சொல் பாதை என்கிற பொருள். தக்ஷிணாயனம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது பாதை, சூரியன் பயணிக்கிற பாதை. அது பாதிரி தான் ராமாயணம், ராமன் பயணிக்கிற பாதை. நேற்றைக்கு வாவுசி ஐயா இன்னொரு குறிப்பையும் குறிப்பிட்டார், எல்லாமே ராமாயணம் இல்லை, ராமாயணம் இல்லை. ஏன் இல்லை? வால்மீகி வாழ்ந்த காலத்தில் நேரடியாக ராமன் பயணித்த பாதையை பார்த்தான், கேட்டான், அதை அவர்களுக்கு முன்னாலேயே சொல்ல செய்தான். ஆனால் பின்னாளில் கம்பன் எழுதுகிற போது அதற்கு, காளிதாசன் எழுதுகிற போது அதுக்கு ரகுவம்சம் என்று பெயர் வைத்தான். அதற்கு பிறகு கம்பன் எழுதுகிற போது அதை ராமாயணம் என்று சொல்லவில்லை, ராம அவதாரம் என்று பெயர் சூட்டினான். துளசிதாசர் எழுதுகிற போது ராமாயணம் என்று சொல்லவில்லை, ராம சரித்த மானிச மானச என்று குறிப்பிட்டார். ஆகவே அவர்கள் எந்த தன்மையில் அந்த ராம கதையை படைத்து கொண்டு வந்தார்களோ அந்த தன்மைக்கேற்ப அதனுடைய பெயரை வைத்துக் கொண்டு போனார்கள். இப்போது திரேதாயுகத்தில் நடந்த ராமனுடைய வரலாற்றை ஒரு நமக்கு ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கம்பன் ராம அவதாரம் என்று எழுதுகிறார். கம்பர் ராம அவதாரம் என்று எழுதுவதற்கு அடிப்படையாக காரணமாக அமைந்தது ஆழ்வார்களினுடைய அமுதம். ஆழ்வார்களினுடைய பாசுரங்களை கற்ற பிறகுதான் ராமனை அவதாரம் என்ற அந்த நோக்கில் கம்பன் பார்க்கிறார் என்பதை ராமாயணத்தை, கம்பனுடைய ராம அவதாரத்தை பயில்கிற போது நமக்கு தெரிய வரும். அந்த ராம அவதாரத்தில் கம்பன் கல்வியில் பெரியவன் என்று ஒரு 75-80 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்டு அது மிகச்சிறந்த நூலாகவும் வெளிவந்தது. பாலூர் கண்ணப்ப முதலியார் அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பேரறிஞர் அதை எழுதினார். அதற்கு காரணம் என்னென்று கேட்டால், கம்பருக்கு ராமனுடைய வரலாற்றை ஆழ்வார்களிலிருந்து மட்டுமல்ல சங்க இலக்கியத்திலிருந்தே எடுத்துக்கொள்கிறார். ஆனால் சங்க இலக்கியத்தில் பரிபாடல் பேசுகிற ராம அவதார செய்தியை அவர் குறிப்பிடவில்லை. ராமன் வருகிறான், எல்லோரோடும் வருகிறான், மரத்துக்கடியில் போகிறார்கள், ஒரே கூச்சல், மாலை நேரம், அவர்கள் அமர்ந்து ஆலோசனை செய்ய வேண்டும், பெரும் கூச்சல் எடுக்கிறது, ராமன் கையை உயர்த்தினானாம், அந்த பறவைகள் ஒளியை நிறுத்திவிட்டன, அப்படியே அமைதி அடைந்து விட்டன. இந்த செய்தி ராமாயணத்தில், ராம அவதாரத்தில் இல்லை, கம்பன் பேசுகிற, ஆனால் பரிபாட புறநானூற்றில் இருக்கிறது. அதற்கு பிறகு சிலப்பதிகாரம் அருளி செய்த இளங்கோவடிகள் ராமனுடைய நிலைகளை பேசுகிறார். பரிபாடலில் பேசப்பட்டிருக்கிறது. திருமாலை பற்றி குறிப்பிடுகிற எல்லா இடங்களிலும் புலவர்கள் ராம அவதாரத்தின், ராமாயணத்தினுடைய செய்திகளை ராமனை கடவுள் என்கிற நிலையிலேயே வைத்து போற்றுகிறார்கள், முருகனை செவ்வள் என்று அழைப்பது போல. இப்போ கம்பராமாயணம் இவ்வளவு காலங்களை கடந்து 4வது ஊழியில், அதாவது 2வது ஊழியில் நடந்த ஒரு வரலாறு. அதற்கு பிறகு துவாபர யுகம் என்கிற 3வது ஊழியில் மகாபாரதம். அதற்கு பிறகு நாம் 4வது ஊழியில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கலியுகம். இந்த 4வது ஊழி காலத்தில் 12வது நூற்றாண்டில், இது 9, 10, 11, 12 நான்கு வகையில் கம்பருடைய வரலாறு இருக்கிறது. சேக்கிழாரை தொடர்ந்து தான் கம்பர் வருகிறார் என்கிற வரலாற்றை ஏற்றுக்கொண்டவன் நான், ஆகவே தான் அப்படி சொல்லுகிறேன். 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த கம்பன் அந்த ராமாயணத்தை ராம அவதாரமாக மாற்றுவதற்கு இவ்வளவு வர வேண்டியது இருக்கிறது. இப்படி வருகின்ற போது இந்த ராம அவதாரத்திற்குள் முனிவர்கள் என்கிற அந்த வரலாற்று மாந்தர்கள் வருகிறார்கள். முனி என்ற சொல்லுக்கு கோபப்படுதல் என்றுதான் பொருள், சினத்தல், கோபப்படுதல். இந்த முனி என்கிற சொல்லை கூட வள்ளுவர் ஒரே ஒரு இடத்தில் தான் பயன்படுத்துகிறார், ஆனால் முனிவர் என்ற பெயரில் அது வரவில்லை. பயனில சொல்லாமை என்கிற அதிகாரத்தில் முதற் குறள் பல்லார் முனிய பயனில என்று அந்த முனி என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். பயனில்லாத அறிவார்ந்தவர்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிற என்ற அந்த சொல்லுக்கான தன்மை தான் அங்கே பேசப்படுகிறது.
திருக்குறளில் வரக்கூடிய பல சொற்களுக்கு உரிய பொருள் நாம் நடைமுறையில் பயன்படுத்தலை. வேளாண்மை, நாம் விவசாயத்தை சொல்கிறோம். வேளாண் சிறுவதும் மதுகேந்தி வயிற்று தீத்தனியத்தியாம் இறந்து உண்ணும் அளவு இன்மரோ இவ்வுலகத்தானே என்கிற புறநானூற்று பாடலுக்கு வேளாண்மை, வேளாண் என்பது விருந்தோம்பலுக்கு குறிப்பிட்ட சொல். ஆகவே பல நூற்றாண்டுகள் கடந்து வருகிற போது அந்த ஒரு சொல் பல மாற்றங்கள் பெற்று நிலை பெறுவதைப் போல, ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முனி என்ற சொல்லுக்கும் இப்போது முனிவன் என்று கம்பர் குறிப்பிடுகிற 12வது சொல்லுக்கும் பொருள் மாற்றங்கள். ஆனால் தன்மைகள் ஒன்று, தன்மைகள் ஒன்று. இப்படி இந்த முனிவர் என்ற இந்த சொல் தமிழ் இலக்கியத்தில் எப்படியெல்லாம் பயின்று வருகிறது என்பதை 1975 ஆண்டு தஞ்சை சரஸ்வதி மகாலின் டிசம்பர் மாதம் 22 நாள் வருகிறது. கௌரவ காரியதரிசியாக இருந்த வடிவேலன் என்கிறவர் பதிப்பாசிரியராக இருந்து அந்த நூலை பதிப்பிக்கிறார். அதற்கு பேரு ஆசிரிய நிகண்டு என்கிற நூல். ஆசிரிய நிகண்டு என்கிற இந்த நூலில்தான் எத்தனை சொற்கள் இந்த முனிவர் என்ற இந்த ஒரு சொல்லுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை குறிப்பிடுகிறது. இது இதற்கு முதன்மையான கருத்து அல்ல. ஆனால் இந்த முனிவர் என்கிற சொல்லை எப்படியெல்லாம் கையாண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அதுக்கு ஒரு நீண்ட பாடல் உண்டு. அந்த பாடல் முழுமையும் நான் சொல்லுகிறேன். காரணம், அது எந்தெந்த வகையில் எந்தெந்த இலக்கண நூல்களிலும் இலக்கிய நூல்களிலும் அவை பயன்பட்டு இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. அறவர், மாதவர், கடிந்தோர், உயர்ந்தோர், முனைவர், அறிஞர், தாபதர், பன்னவர், அருந்தவர், தவத்தோர், தபோதனர், லிங்கர், ஐயர், இருடிகள், யோகிகள், உருவர், அந்தனர், படிவர், மெய்யர், பெரியோர், துறந்தோர், கடந்தோர், சார்பிலோர், ஒழியாத 23 முனிவோர் தமக்கு, 23 பெயர்கள். இவர்களுக்கு உரிய பெயர் கும்பமுனி. அடுத்து அதே பாட்டு தொடர்கிறது. குருமுனி அகத்தியன் பெயர் மலைய முனியும் கோதகன் பிருகு அத்திரி கும்பன் புலத்தியன் காசிபன் வசிட்டன் ஏ கூறு எழு முனிவோர் பெயரும். முன்னாடி முனிவர்களுக்கான பெயர், அடுத்து ஏழு பேரினுடைய பெயர் என்றது. இது நடைமுறையில் இத்தனை முனிவர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடக்கூடிய இந்த ஏழு முனிவர்கள் பெரும்பாலும் புராணங்களில் வரக்கூடியவர்கள். மறைபெறும் கொடியினர் கும்ப சம்பவர் வளமை மண்ணு பாரத்துவாசன் வலிய விண்ணூழாளி எனும் 4 பெயரும் வரும் துரோணாச்சாரியே என்று அந்த பாடல் முடிகிறது. இவ்வளவு பெயர்களும் எப்படி வந்தன, எந்தெந்த இடத்திலிருந்து இந்த பாடல்கள் எடுத்து கையாளப்பட்டன என்றால், முதல் இலக்கண நூல் சேந்தன் திவாகரம் என்கிற நூல். இந்த நூலில் துறவோர் ஐயர் மாதவர் முனிவர் என்று சில பெயர்கள் வருகின்றன. பிங்கள நிகண்டு இந்த சொல்லுக்கு சில பெயர்கள், சில பெயர்களை வைத்து அழைக்கிறது. அடுத்தது சூடாமணி நிகண்டு. அதை தொடர்ந்து வரக்கூடியது, இந்த சூடாமணி நிகண்டுக்கு பிறகு கயாதரம் என்கிற நிகண்டு. இந்த 4 நிகண்டிலும் பேசப்படக்கூடிய முனிவர் என்ற சொல்லுக்கான பதங்கள், சொற்கள், இவற்றை காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் வரலாற்று செய்திகளோடு சேர்த்து கற்பனைகளாகவும் புனைந்திருக்கிறார்கள். இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ராமனுடைய வரலாற்றில் நிகழ்ந்தது எல்லாமே கம்பன் அப்படியே எடுத்து கையாளவில்லை. வால்மீகியே கூட ராமனுடைய வரலாற்றில் இளைய தலைமுறையை சார்ந்த அந்த குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையர் வரலாற்றை சொல்லும் போது ஒரு சுவையோடு சொல்ல வேண்டும் என்பதற்காக சில இலக்கணம் சார்ந்திருக்கக்கூடிய பல பொருண்மைகளை சேர்த்து கொண்டே சொல்லியிருக்கிறார். அவைதான் காலம் கடந்து அது ஊழிகள் கடந்து வரும்போது எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். அந்த வகையில்தான் கம்பன் இந்த மண்ணுக்குரிய, கம்பன் தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த சில குணநலன்கள் மாறுபட வேண்டும் என்பதற்காக பாத்திரங்களை மாற்றினான், பாத்திரங்களின் பெயர்களை ஏற்றி போற்றினான்,
பாத்திரங்களினுடைய வரலாற்று தன்மையை மறைத்தான் அல்லது அதை மாற்றி திருத்தி எழுதினான். சிலவற்றை புதிதாக புகுத்தினான், பலவற்றை விடுத்தும் விட்டான். கம்பன் இவ்வளவெல்லாம் செய்கிறார். இப்ப கம்பராமாயணத்தில் 16-18 முனிவர்கள் பேசப்படுகிறார்கள். அது இல்லாமல் இந்த குழுவாக பேசப்படுகிற 3 நிலைகள் இருக்கின்றன. அது 1 கங்கை கரையில் வாழ்ந்த முனிவர்கள் என்று ஒரு இடம், சித்திரகூடத்தில் வாழ்ந்த முனிவர்கள் என்று இடம், தண்டகவனத்தில் வாழ்ந்த இவர்கள் தொகுதிகளாக பேசப்படுகிற முனிவர்கள், இவங்களுடைய பெயர்கள் அங்கு குறிப்பிடப்படவில்லை, இவ்வளவும் பேசப்படுகின்றன. அதற்கு அடுத்தது, இது இல்லாமல் கம்பராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தை இந்த முனிவர்கள் என்கிற பெயரில் பெரும்பாலானவர்கள் சேர்க்கவில்லை. ஏன் சேர்க்கவில்லை என்றால், அவருடைய பெயருக்கு பின்னால் முனி என்கிற சொல் இருப்பது கம்பன் வெளிப்படையாக அந்த வரலாற்றை எழுதவில்லை. என்ன வரலாறு என்றால், காட்டிற்கு தயரதன் செல்கிறான், யானை நீரில் தண்ணீர் குடிப்பது போல தோன்றுகிறது, ஆகவே யானை என்றுதான் அம்பு தொடுக்கிறான். யானை என்று அவன் அம்பு தொடுத்த போது அந்த அம்பு போய் பட்டது ஒரு இளையவனிடத்தில். அந்த இளையவனுடைய தந்தை முனி என்று அழைக்கிறார், அழைத்த வரலாறு தான் பேசப்பட்டிருக்கிறது. இது எந்த இலக்கியத்திலும் விரிவாக சொல்லவில்லை. பின்னாளில் வரக்கூடிய குறிப்புகள் அவரை பற்றி சொல்லும்போது அது ஒரு குறிப்பு. ஆகவே 19 முனிவர்கள் பேசப்படுகிறார்கள். 3 தொகை முனிவர்கள், தொகை அடியார்கள் என்று சொல்வதைப் போல தொகை முனிவர்கள் பேசப்படுகிறார்கள். இந்த 19 பேரில் 4 முனிவர்களை குறித்து மட்டும்தான் இப்போது இங்கே உரை நிகழ்த்தப்படுகின்றன. இந்த 4 பேரை பற்றி இப்பொழுது நான் சொல்லப்போவதில்லை. பேரறிஞர்கள் பேசுகிறார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, இந்த தேஜஸ் ஃபவுண்டேஷன், நீங்கள் தாத்தா பாட்டி, மாமா அத்தை, அப்பா அம்மா, ஆசிரியர்களாக இருப்பாங்க, தலைமை ஆசிரியராக இருப்பாங்க, வீட்டுக்கு வந்த உடனே குழந்தை கையில் தடி வச்சுக்கிட்டு, சின்ன குழந்தை தடியில் கையில் தடி வச்சுக்கிட்டு, எங்க 1-2 சொல்லு, ஆனா அவனா சொல்லு அப்படின்னு அந்த குச்சி வச்சு காமிக்கும். அப்போ இந்த பெற்றோர்கள் மூத்தவர்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும், அடடே நம்ம குழந்தை கூட ஒரு ஆசிரியர் மாதிரி இருக்கே அப்படின்னு. அதுபோல இந்த அரங்கத்தில் என் தலைமையில் உரை செய்ய வருகிறவர்களெல்லாம் ஆசிரியர்களைப் போல, பெரியவர்களைப் போல. நான் ஏறக்குறைய இப்போ திவே விஜயலட்சுமி அம்மா இருக்காங்க, நம்ம நாராயணசாமி ஐயா இருக்காரு, சந்திரமௌலி அம்மா இருக்காங்க, இவங்களை அதிகமாக ஒரு 2 இடத்துல பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஆனால் மற்றவர்கள் எல்லாமே எனக்கு தெரியும், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள். அவர் எனக்கு இன்னொரு வகையிலும் மூத்தவர், வழக்கறிஞர் என்கிற வகையில், சட்டம் பயின்றவர் என்கிற வகையில் அவர் எனக்கு இன்னும் மூத்தவர். ஒரு 25-30 ஆண்டுகளாக மாணவ பருவத்திலிருந்து நான் அவரை கண்டு வருகிறேன். பல நூல்களை எழுதியவர், தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியவர், பல மொழிபெயர்ப்புகள் செய்ய தகுதியுடையவர். காரைக்காலிலும் புதுவையிலும் சேக்கிழார் மாநாடுகளை நடத்திய ஒரு அமைப்பாளர், ஒரு அறக்கட்டளை அமைத்திருக்கிறார். அத்தகையவர் என்னுடைய தலைமையில் உரை செய்ய வருகிறார் என்பதும், இந்த பெரியவர்கள் எல்லாம் என்னுடைய தலைமையில் உரை செய்ய வருகிறார் என்பதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா இவர்களெல்லாம் நான் கையில் தடியை வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது போல அந்த கற்பனையில் என்னை தலைவராக அமர்த்தி அவர்கள் பேச வர ஒத்துக்கொண்டதற்காக முதலில் அவர்களை நான் பணிந்து போற்றுகிறேன். பிறகு வழக்கம் போல நம்ம ஐயா அவர்கள் அறக்கட்டளை அருமையான பணியை செய்து வருகிறார்கள் என்று அறிமுகப்படுத்தினார்கள். அப்புறம் நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் இருக்கவே இருக்கார், முனிவர் மாதிரியே உட்கார்ந்துருக்காரு முன்னாடி. முனிவர்களுக்கு தாடி மீசி உண்டானா எனக்கு தெரியல, ஆனால் ஒரு கற்பனை தான், சரி பரவாயில்ல இருங்க. அடுத்தது லக்ஷ்மி நாராயணன், அவரை சொல்லணும். பல அமைப்புகளுக்கு தேடி போய் மிகச்சிறப்பாக ஒரு அமைப்பு நடக்கிறது என்றால், அவர்கள் ஏதாவது எந்த இடத்திலாவது தடுமாறுகிறார்கள், அவர்களுக்கு நிதி தேவைப்படுகிறது என்றால் கேட்டு செய்யக்கூடிய ஒருவர். அந்த மாதிரி பேராசிரியர் கண்ணன் நன்றி உரை சொல்ல போகிறார். இன்னும் பல பேர் இருக்கிறீர்கள், சசிரேகா, கலைஞர்,
நாட்டிய கலைஞர், இசைக்கலைஞர், உரைக்கலைஞர் பெரியவர்களே. இது ஒரு நம்ம கம்பன் கழகத்தின் அம்பத்தூர் கம்பன் கழகத்தின் தலைவர் பல பழனிப்பனையா வந்திருக்கார். கம்பராமாயணத்திற்கு உரை எழுதினார். கடந்த ஒரு திங்களுக்கு முன்னால் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியிருக்கிறார். அடுத்தது இப்போது சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணத்திற்கு உரை எழுத தொடங்கியிருக்கிறார். ஆகவே இவ்வளவு பெரிய அவையில் பெரியவர்களுக்கு முன்னால் பெரியவர்கள் உரை செய்ய அவர்களுக்கு தலைமை என்கிற பண்பும் அந்த தகுதியும் எனக்கு வழங்கப்பட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சி. நான் எந்த அளவிற்கு நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல முனிவர்களுடைய தன்மை, ஆனால் இந்த வழி நடத்துகிறவன் என்கிற வகையில் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். முனிவர்களுடைய வரலாற்றை சொல்லுங்கள், ஆனால் இந்த முனிவர்கள் ராமனோடு எப்படி தொடர்புடையவர்கள் என்று வால்மீகி காட்டுவதாகவோ, குறிப்பாக கம்பன் காட்டுவதாகவோ சொல்லுவதுதான் இந்த அரங்கத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த முனிவர்களுடைய இயல்பு ஒன்று, ஆனால் அந்த முனிவர்களுடைய வாழ்க்கையில் ராமன் எப்படி வருகிறான், ராமன் அவர்களை எப்படி சந்திக்கிறான், இவர்களை சந்தித்த பிறகு என்ன நிகழ்கிறது என்று போன்ற அந்த செய்திகளையும் சொன்னால் இந்த கருத்தரங்கத்திற்கு பொருத்தமுடையதாக இருக்கும் என்ற அந்த நிலையில் இப்போது கருத்தரங்கம் தொடங்குகிறது. முதன் முதலாக எழுத்தாளர், நல்ல மொழிபெயர்ப்பாளர் திருமதி காந்தலட்சுமி சந்திரமௌழி அம்மா அவர்கள் வசிஷ்டர் என்கிற தலைப்பில் உரை நிகழ்த்த வருகிறார். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். வணக்கம்.